அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை நேரலை செய்வதற்காக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பாஜக சார்பில் எல்இடி திரை அமைக்கப்பட்டிருந்தது. இதையறிந்த பாளையங்கோட்டை காவல்துறையினர் மண்டபத்தில் கும்பாபிஷேக நிகழ்வை ஒளிபரப்புவதற்கு அனுமதி கிடையாது என்று கூறி மண்டபத்தை பூட்டிவிட்டு சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர், இந்து பரிஷத் மற்றும் பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடி மண்டப வாசலில் அமர்ந்து ராமநாம ஜெபத்தை நடத்தி மண்டபத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கும்பாபிஷேகத்தை ஒளிபரப்பு செய்வதற்கு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.